ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பைக்கான முதல் அரையிறுதி போட்டியில இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுறாங்க. இந்த போட்டி தற்போது மழையினால பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செய்த நியூசிலாந்து அணி பாத்தீங்கன்னா, இந்திய அணியோட பந்து வச்சு சமாளிக்க முடியாம ஆரம்பத்துல இருந்து திணறி வந்தாங்க. அந்த அணியின் முக்கியமான பேட்ஸ்மேன்களான மார்டின் கப்தில், ஹென்றி நிக்கோலஸ், கேன் வில்லியம்சன் போன்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. அந்த அணி 47th ஓவர்ல முதல் பந்தை வீசி முடித்திருக்கும் நிலையில 5 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 211 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தாங்க. அந்த அணியில களத்துல ராஸ் டெய்லர் மற்றும் டாம் லாதம் இவங்க இரண்டு பேரும் அவுட் ஆகாம இருக்கும் போது பாத்தீங்கன்னா மழை வந்து குறுக்கிட்டுச்சு. இதனால கள நடுவர்கள் ஆட்டத்தை அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆட்டம் அதை மீறி மழை நின்ற பிறகு துவங்கினுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அணி 46 ஓவர்கள் விளையாடினாங்க அப்படின்னா தற்போது இருக்கும் நிலைமைக்கு இந்திய அணி 237 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு ஆட வேண்டும். அதே போல ஆட்டம் 35 ஓவர்களுக்கு நடைபெற்றுச்சு அப்படின்னா இந்திய அணி 209 ரன்களை இலக்காக கொண்டு விளையாட வேண்டும். ஆட்டம் 30 ஓவர்கள் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய அணிக்கு இலக்கு 192. 25 ஓவர்கள் நடைபெற்றுச்சுன்னா இந்திய அணிக்கு இலக்கு 172. 20 ஓவர்கள் மட்டும் நடைபெற்றுச்சுன்னா இந்திய அணிக்கு இலக்கு 148. இதுல ஓவர்களின் அளவு குறைய குறைய இந்திய அணிக்கு கொஞ்சம் அழுத்தம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் வந்து தற்போதைய ICC-யின் DLS விதிமுறைப்படி மழை பெய்தால் ஆட்டத்தில் கடைபிடிக்கப்படும் விதிமுறையாகும். இன்று நள்ளிரவு 12 மணி வரைக்கும் மழை விடாமல் பெய்தது அப்படின்னா நியூசிலாந்து அணி தற்போது இருக்கும் ஸ்கோரோடு அதே நிலைமையோடு நாளை ஆட்டம் தொடங்கும். நாளைய ஆட்டமும் மழையினால முழுவதுமா பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியல்ல இந்திய அணி நியூசிலாந்து அணியை விட முன்னிலையில் இருக்கிற காரணத்தினால இந்திய அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாளைய ஆட்டத்தில் மழை குறுக்கிடவில்லை அப்படின்னா இந்திய அணி தொடர்ந்து நியூசிலாந்து அணி தனக்கு என்ன இலக்கு வைக்கிறதோ அதை துரத்தி விளையாட வேண்டும். ஆனா இந்திய ரசிகர்கள் எல்லாருமே இந்திய அணி விளையாடி வெற்றி பெற்றுதான் இறுதிப் போட்டிக்கு முன்னேற வேண்டும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.